நிக்கோன் நிக்க சொல்றானா ஹலோ மசு 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 மிசு அப்புறம் ப்ராப்ளம் மாமேசோன் கொனேத்வா மாமேசோ பேரு சொல்லேனப்பா மசு மிசு நிமிரோ மிசு அத்தாச்சும் மா குசின் குசின் லவே பானை சட்டி வேலு லவே தூ அப்படியே தொலோ தொலோ வி லவே தொலோ லவே தொலோ அரிவ் அம்பா அரிவ் அங்கோர் அம்பா அப்படியே என்டரியர் 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 லீஸ் அம்பா 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 பிரேமிய சூசல் தோலோ தோலோ அடி கசை தோலோ வந்தன்றிருக்கு நீ வந்து கசையன்னு நினைக்கிறேன் மிசு தோலோ அரி வி வி சிசா வி வி மிசு தக்கோ 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 வி வி தக்கோ தக்கோ ஓகே மிசு நீங்கள் கதைச்சது அவனுக்கு விளங்கு இருந்தா அவன் வச்சிருக்க மாட்டான் அவனுக்கு அறிவிச்சிட்டே இந்த கிழமையிலேருந்து 10 பேருக்கு மேலே கூட போகிறாங்க ஒரு மாதம் சின்ன கப்பு விட்டோட நீங்கள் பார்த்தீங்க தமிழாக்கள் முழு பேரும் சாமத்தி வீடு கல்யாண வீடு அது சொல்லி படிக்கிட்டு அவங்க பழைய வீடு வச்சுட்டானே ஆப்புங்களுக்கு அது கல்யாண வீட்டு இல்லை அப்பா ஏதோ கொண்டனா காணோ மாதிரி முழு பேரும் மாறி மாறி என்ன வராமல் தானே இப்போ என்ன கும்பம் எடுக்கோ விளக்கு கேரியல் மாவு மாஸ்க்கு அந்த கிரீம் எல்லாம் வச்சிருந்தோம் பேர் உள்ளுக்க பார்த்தா எல்லாரும் சும்மா அது வேற ஒரு டெக்னிக் என்ன குரல் சொன்னவர்
என்னென்று கேட்டாலும் கல்யாண வீட்டுக்கு தத்தியம் போலீஸ் வந்தால் வேறு மூணு வழி மூணு பேருக்கும் கொடுத்து போட்டு கொண்டு நிற்கிறதா அங்க உள்ளுக்கு ஒருத்தரும் போல இல்லையே உள்ளுக்கு ரொம்ப மாதம் சந்திக்கமாக்கா நீங்க வெளிக்கு வீட்டேக்கா நீங்க தொக்கா இருக்கீங்கக்கா அக்கா ஆண்டி மாமி என்று உள்ளுக்காவே எல்லாம் கொஞ்ச நாள் பிரச்சனைக்கா கொஞ்சம் அக்கா அது வர எல்லாரும் அப்படிதான் கையில வச்சு கொண்டு அந்த டிவி காரணம் அப்படி திருப்புறான் என்ற உடனே வீடியோ எடுக்கிறோம் திருப்புறான் உடனே எல்லாத்தையும் கலட்டி மேஜர்ல வச்சுட்டு போஸ்ட் குடிக்கிறான் அப்ப பின்ன கொரோனா வராம பழையபடி அப்படி இல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு மூன்று சட்டை நாலு சீரியல் கொஞ்சமாக அறிவில் எத்தனையான சனம் செத்து எத்தனை லட்சம் சனம் செத்து இந்த கொரோனா ஏன் எங்கிட்ட தமிழ் சனம் எத்தனை செத்து இந்த தமிழ் கடையில பாருங்க எல்லாரும் சும்மா நிற்கிறாங்க அவங்க பொருஸ்கார தேடி 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 போய் கூட்டுறாங்க இழுத்து வச்சு கூட்டுறாங்க திருந்தேலி என்ற உன்னப்ப நீ அந்த மாசிடாப்பா கையில போட்டிருக்கிறாடாப்பா இது தந்தது என்ன அதை போடுற இங்க போறோம் இந்த கடையில் ஏடாப்பா அவங்க இப்படி வச்சுக்கொண்டு நிப்பாங்கடா பொலிச கண்ட உடனே அப்படியே மூக்கு குளுத்து விட்டு நிப்பாங்க கரைக்கிற ஒரு ஆவேசத்துல கரட்டி கைக்குள்ள போட்டேன் நான் மரியாதை கூட வந்தேன் அது சரி என்னத்துல வந்த நீ என்ன கிட்டத்தத மாத்தி நீ ஒரு ஐம்பதுரூவா கொட்டாய் விடு பக்கத்தில் இருக்கப்பா பையன் நான் கொட்டாய் விடுறேன்னு கண்டு அதுக்காக நான் கோட்டு காசு கொடுத்துட்டேன் ஆ சரி சரி டே அது சரியில்லை கூட சொந்த விட்டையே ஓ நாடு யாரை கொண்டு செய்விச்சேன் செய்விச்செடுத்ததோ இல்லை இப்போ என்ன முதல் காரை பற்றி கேட்டு இப்போ வீட்டை பற்றி கேட்க என்ன பிரச்சனைகளாக இருக்குது ஆனால் ஒரு சிலர் செய்தால் கூட எல்லாரும் அப்படி செய்யலையா ஒரு சிலர் பேசிட்டு இல்லாமல் வீடு வண்டிக்கலாம் ஒரு சிலர் லைசன்ஸ் பாப்பா படிக்க போவாங்க காசை கொடுத்து அவன் கார் எடுத்துக்கலாம் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் ஒருத்தன் கடை கடைக்கு அவங்க பாஸ் வைக்காது அப்படி இப்படி யார் சுத்தமாகத்தில் மனுஷிட்டு பேசிட்டு போட்டு 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 அவன் கடை எடுத்துக்கலாம் இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கொண்டு வைப்பாரு ஒரு சிலர் செய்யறதுக்காக வேண்டி எல்லாரையும் கொண்டு வந்து கேட்காது நான் வந்து எல்லாம் ஒரிஜினலாக தான் செய்வேன் இங்கேப்பா கனடாவிலிருந்து உண்டுமா மாமியா என்ன கொண்டு போட்டான் கொண்டு போட்டாங்களோ மாமி ஐயோ அப்படி டிக்கெட் போடுறது ஐயோ எங்க கதை கதைக்கிறீங்க மனசு விழுந்து முடிஞ்சு போச்சான் கால் கால் முடிஞ்சு போச்சு என்ன உனக்கு தெளிவா அடிக்கலையே நீங்கள் எடுக்கிறாரா இல்லையோ அவன் எந்த நாளும் உங்க வேலைதான் செய்கிறான் அடி அவன் அங்கத்தை வீட்டை காட்டி அந்த வீட்டை வீட்டி இவனுக்கு விற்கிறது இவனட்ட வேண்டி அவனட்ட விற்கிறது கோடி தானே சேர்த்து வச்சிருக்கிறான் ரெண்டு வெள்ளி வீடு வீடு வித்தா கறி எவ்வளவையோ பார்க்கவில்லை வேணும் அப்படியோ தனியா வெளியே நிக்கிறீங்க பக்கத்துல ஒருத்தர் இல்லையே அவன் தெளிவு நடி வாங்க என்ன 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 நடந்தா என்ன நடந்ததா மனுஷியோட கொஞ்சம் எனக்கு கதை எடுத்துக்கொண்டும் மனசு சீரின் திறப்பமாக இருந்திருக்கும் ஒரு கால் சிவன் கோயிலுக்கு போகும் ஒரு கால் பிள்ளையா கோயிலுக்கு போகும் ரெண்டு பேரும் வந்து போட்டு வீட்டுல காவலுக்கு மனுஷிய போட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்து வேலை வேலைக்கு இப்ப வேற பிள்ளைகள் மட்டும் பாடையில தானே அப்ப பேசாம மனுஷன் வீட்டுலயே இருந்திருக்கும் சொல்ல கேட்டீங்க நீ தானே சொன்ன அவன் மோர் அங்க இருக்கிறான் அவனுக்கு மனசி பிள்ளைய வச்சு பாக்கிறதுக்கு மட்டும் சொன்னீங்களே நீங்க அவன் அவன் இப்ப இங்க அங்க அவன் காசு இருக்கு மாமிட்டு மாமிட்டு காசு அப்படியே எல்லாம் அள்ளி எடுத்து தான் இந்த பிசினஸ்ல போட்டுட்டு திரிகிறான் அவன் திரும்ப அந்த மனுஷன் இங்க விட்டு இருந்தா
முதலே ஸ்ரீலங்காவிலே இங்கிலீஷ் வாத்தியை வச்சு இங்கிலீஷ் படிச்சவன் கனடா போகணும்னு
அப்ப அவ இங்கிலீஷ் சுத்தம் நம்ம உடம்பு காய்க்கும் படிப்புக்கு நம்பளே இல்ல எனக்கு அது சுத்தமா பிடிக்காது இல்ல படிப்பு இல்ல சரி இப்ப கூட அப்பார தங்கச்சி என்ன அப்பான கூட பிறந்த தங்கச்சி அப்ப உங்களோ பதத்தம் இருக்கு எனக்கு தம்பன கடைசி தங்கச்சி இன்சூரன்ஸ் என்ன போட்டிருக்கிறாவா அது என்னன்னு தெரியல ஆனா போன முறையும் வருதம்னு ஒண்ணு கொடுக்க இல்லாமே அவங்க காமிக்கிறே இல்ல இன்சூரன்ஸ் பத்தி புரோசலாய் அவங்கள இருந்து குறையும் இல்ல நாங்கள் தான் காமிக்கிறே இல்ல என்ன வழி அதுன்னு பாக்கறது நான் கேப்பான் எரியிறதுக்கு போடவா உடைக்கிறதுக்கு போடவா இடியதுக்கு போடுறவா என்னால கேட்டுப்பா அதை சைன் பண்ணிப்பேன் நீங்க சைன் பண்ற வாய்க்குறம்பா போடுவான் காதுக்கு பிரம்பா போடுவான் உடம்போடு சம்பந்தப்பட்டது போடுவான் கச்சவன் நான் வெளியே போய் அடிபட்டு விழுந்தா ஒரு இன்சூரன்ஸ் வீட்டுக்கு வழி கொடுந்தா ஒரு இன்சூரன்ஸ் அதனால அந்த பேப்பர்ல கேட்டிருப்பான் வரிசையா கேட்டிருப்பான் படுத்த வாயில கட்டில இருந்து விளையாக்க இதுல இருந்து விழுந்தா கூட இன்சூரன்ஸ் அவரோட இன்சூரன்ஸ் எடுத்துருப்பான் அதை இன்னொரு படிச்சவங்க முழு பேரும் அங்க அங்க போடுறாங்க எங்க தம்பி போட்டுருவாங்க கனடா இன்போஸ் 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 இன்சூரன்ஸ் கேரளாவில் அவன் மரியாதை கனடாவில் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் போடுறதா முக்கியம்